சைட்ல அடிப்பேன் வா அதாவது எங்கெல்லாம் அழகான விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே நான் அப்படியே பார்த்தேனா டக்குன்னு கூச்சமே இல்லாம டமால் அவங்க கிட்டேயே ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன் ரொம்ப அழகா இருக்கீங்க நான் ஆக்சுவலி உங்களை இருக்கேன் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேக்குறீங்க எனக்கு வந்து விஜய் சார் அண்ட் நயன்தாரா மேம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ஐயோ வந்து என்னோட ரொம்ப ஓல்ட் ஃப்ரெண்ட் அதாவது ஏதாவது தரமா நாங்க எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்போம் அண்ட் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா இப்ப வந்து அவன் சில்வர் ஸ்கிரீன்ல வந்து மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கானா அவனை பாக்கும் போது ஏதோ நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படிப்பட்ட ஒரு சாம் கிட்ட இருக்கு ஏ சூப்பர் கேள்வி இது ஆக்சுவலி நான் யாருக்கும் திருட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சது கிடையாது லவ் எல்லாம் சேர்த்து வச்சது உண்டு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு எனக்கு அப்போ தைரியம் கிடையாது எனக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா இல்ல ஐயோ தெரிலையே ஃபுட்டை கிடையாது நான் சின்ன வயசுலலாம் வந்து அம்மா எங்கேயா வெளியே போயிட்டாங்கன்னா நைஸாக அந்த கிச்சன்லேருந்து பூஸ்ட் திருடுறது ஏதாவது சாக்லேட் வச்சுருந்தாங்கன்னா அதை திருடுறது அதெல்லாம் பண்ணுவேன் இப்போ வந்து எதுவும் நிறைய ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அது இதுன்னு எதாவது வீட்டில் சொல்லுவாங்க அவங்கலாம் வெளியே போயிட்டாங்கன்னா தளபதி தளபதி என்றும் தளபதி தளபதி ஐ டோன்ட் கண்ட்ரோல் மை டியர்ஸ் அழுக வந்துருச்சுன்னா டப்புன்னு அழுதுருவேன் அண்ட் யாரும் கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஒரு அப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஃபீலிங் வரும் ஸோ நவ கண்ட்ரோலு பேசாமல் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாதுமா அதெல்லாம் சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது டபுள் பேமெண்ட் என்ன நீ ஃபைப்பில் பேமெண்ட் கொடுத்தா கூட நான் பண்ணிக்க முடியாது நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பாடும் போடுறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை நான் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு அவர் என்ன பண்றாரு எப்படி இருப்பாரு என்ன செய்வாரே இவ்ளோ பெரிய மனுஷன் எப்படி இப்படி சாந்தமா கூலா இருக்காரு அப்படின்றது வந்து நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு ஆசை பண்றேன் அர்ச்சனா பேசுறதுக்கு இந்த 15 செகண்ட்ஸ் எனக்கு பத்தவே பத்தாத சான்ஸே கிடையாது ஏனா நான் வந்து விஜய் டிவி ஜாயின் பண்ண டூ தௌசண்ட் இருந்து இந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருக்கேன் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து ஒரு சீக்ரெட் சிஸ்டர்ஸ் மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இஸ் மை இன்ஸ்பிரேஷன் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் மை அக்கா அண்ட் ஐ லவ் எண்ட மலையாளி குட்டிகளே எண்ட மலையாளி சேச்சிகளே சேட்டங்களே ஐ லவ் யூ ஆல் சோ மச் நீங்களே ஸ்னேக்கினூர் நதியே நதியே ஸ்னேக்கினூர் ரிப்ளை ரிப்ளை மிஸ் பண்ணல எல்லாரும் பக்கத்துல இருக்காங்க என்னோட ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோட ரொம்ப மிஸ் பண்றேன் ரைட் நான் இருந்திருப்பேன் ரைட் நான் வந்து ரைட் கேர்ள் நெக்ஸ்ட் ஸ்டோர் மாதிரி என்னை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் வந்து நம்மளை அப்படி தான் அக்செப்ட் பண்ணணும்னு நான் எப்போவுமே நினச்சது உண்டு நான் அதே மாதிரி அது அமைஞ்சிருக்குன்னு போது ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ்ட் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட் Who's the hero? Who's the hero? Oh, talk of on the body arrow. Oh, talk of on the party galay. Inarai, எனக்கு நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் குட்டி நாயினா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அது வளர்ந்துச்சுன்னா நல்லா புசு புசுன்னு இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப பிடிக்கும் பட் மோஸ்ட்லி வந்து நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் வந்து அப்படியே பெட்ஸ் மாதிரி இது வரைக்கும் வச்சுட்டு இருந்திருக்கேன் ஐ டோன்ட் ஹாவ் அ பர்ஸ்னல் ஸ்டைலிஸ்ட் அஸ் சச் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஆசைப்படுவேன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்னோட கிருஷ்ணான்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எல்லாமே ட்ரை பண்ணுவோம் அதில் ஒன்றும் வந்து இப்படி தான் அப்படி தான் நம்ம சூஸ் அபாட் இட் பட் நம்ம எல்லாருமே சோருக்கு மட்டும்தான் வாழறோம் கரெக்டா சண்டை நெகட்டிவிட்டி இமோஷன்ஸ் தேவையில்லாத பிரச்சனைகள் அது எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல எதுக்குமே யூஸ் ஆக போறது கிடையாது ஸோ எஸ் தான் நான் இந்த லாக்டவுன் நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்கு எல்லாம் நம்ம இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இதுதான் திடீர்னு எல்லாத்தையும் சாத்திட்டாங்க அவள் தான் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னும் எல்லாரும் வெயிட் பண்ணும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதுக்காக சோ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம மண்டையில எடுத்து போட்டுக்கூடாது நம்ம பாட்டுக்கு ஒரு ஃபுளோல அப்படியே ஜாலியா போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா இருக்கிற வரைக்கும் அனுபவித்து இளமையத்துக்கடா வருகிற வரைக்கும் லாபமடா வசதிய தேடுங்கடா யோ இனி ஜல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில்பா காட்டுங்கடா இது வந்து இப்போ என்னோட ஒரு லைஃப் சேவிங் சாங் மாதிரி மாறிடுச்சு என்னமோ தரல நல்லா ரிலேட் பண்ண முடியுது சோ வித் திஸ் நம்ம வந்து இந்த கேளுங்க கேளுங்களோட செஷனை வந்து லைட்டாக இப்போதிக என் பண்ணிக்கலாம் திரும்பவும் எப்போ டைம் கிடைக்குதோ இதே மாதிரி வரேன் நிறைய கேள்விகள் கேளுங்க டிஃப்ரெண்டாக கேள்விகள் கேளுங்க அண்ட் யாரெல்லாம் லவ் அமிச்சிங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரிப்ளை பண்ணாதவங்க என்ன திட்டக்கூடாது சரியா நான் பார்க்கறதெல்லாம் எனக்கு வரதெல்லாம் நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன் தேங்க்யூ எவ்ரிபடி பாய் குட் நைட் ஐ லவ் யூ